வெறும் ஏட்டுக்கல்வியை போதிப்பது மட்டுமல்லாமல் ஒழுக்கம், ஆற்றல், ஊக்கம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பொது அறிவு உள்ளிட்டவற்றை மாணவ மாணவியருக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை மெருகேற்றி மாணவ செல்வங்களை சிற்பம் போல் செதுக்குவதில் ஆசிரியர்களின் பங்கு அளப்பரியது. அதிலும் அறிவுசார் குறைபாடுகள் உள்ள குழந்தைகளை கவனித்துக் கொள்ளும் சிறப்பாசிரியர்கள் தன்னலமற்ற தியாக மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சிறப்பு திறன் கொண்ட குழந்தைகளுக்கு சிறப்பு பராமரிப்பு தேவை. சென்னை தாம்பரம் சானிட்டோரியத்தில் செயல்பட்டு வரும் அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு நிறுவனத்தில் பணிபுரியும் ஆசிரியர்கள் எப்படி சிறப்பு திறன் கொண்ட குழந்தைகளை கையாண்டு வருகின்றனர், அதில் இருக்கும் சவால்கள் என்னென்ன என்பது குறித்து விளக்குகின்றனர். நான் இந்த ஃபீல்டில் வந்து 13 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வந்து நார்மல் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது வந்து நார்மல் தான். ஏன்னா நார்மல் பசங்க தானாகவே எல்லாமே பண்ணிப்பாங்க, செஞ்சுப்பாங்க. பட் இந்த பசங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கேர் எடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக ஃபீல் ஆகும். ஏன்னா அவங்க எல்லாமே இயல்பாகவே கற்றுப்பாங்க, ஆனால் இவங்க அப்படி கிடையாது. நம்ம சொல்லிக் கொடுத்தா தான் அந்த குழந்தைங்க வந்து அதை கற்றுக்கவே செய்வாங்க. அவங்க நம்ம ஒரு கிளாஸில் நார்மல் ஸ்கூலில் பார்த்தோம்னா 30 பசங்க 40 பசங்க இருந்தாலும் நம்ம ஒரே கான்செப்ட் தான் சொல்லிக் கொடுப்போம். பட் இந்த பசங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அவங்க நீட் பேஸ்டாக நம்ம கோல் செட் பண்ணி தனித்தனியாக தான் அந்த பசங்களுக்கு வந்து நம்ம ஸ்கில்ஸை வந்து சொல்லிக் கொடுப்போம். தேர்ந்தெடுக்கிற கோல் பார்த்திங்கன்னா குறிக்கோள் வந்து அவங்களுக்கு லைஃப்பில் அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் தேவையோ அதுதான் நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லித்தருவோம். சும்மா எல்லா ஸ்கில்லும் நாங்கள் செலக்ட் பண்ண மாட்டோம். நம்ம சொல்லிக் கொடுக்குற ஸ்கில் வந்து அந்த பசங்களுக்கு லைஃப் லாங் அவங்களுக்கு யூஸ் ஆகணும், அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக செயல்படணும், அதுதான் மெயின் குறிக்கோள். ஸோ இப்போ வந்து சில பசங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் ஸ்கில்ஸே தெரியாது. எக்ஸாம்பிள் சொன்னால் ஈட்டிங், ட்ரெஸ்ஸிங், க்ரூமிங், டாய்லெட்டிங் அந்த மாதிரி ஸ்கில்ஸே தெரியாது. ஸோ அந்த பசங்களுக்கு நம்ம அகாடமிக் சொல்லிக் கொடுத்து எந்த யூஸுமே கிடையாது. ஏன்னா இந்த பசங்களுக்கு நம்ம தேவையே அவன் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அதுக்கு என்ன வேணும், தானாக சாப்பிடணும், தானாக குளிக்கணும், அவனுக்கு தேவையான விஷயங்கள் தானாக பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸ்க்கு தான் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அது கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனல் அகாடமிக்ஸே போவோம். ஸோ இந்த நார்மல் ஸ்கூலில் இருக்கிற மாதிரி தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படிங்கிற மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இதில் இருக்காது. ரீடிங், ரைட்டிங், நம்பர், டைம், மணி அது தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் அந்த குழந்தைங்களுக்கு நீட் பேஸ்டாக என்ன இருக்கோ அதை செலக்ட் பண்ணி சொல்லிக் கொடு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ வெளியில் போனோன்னா காமனாக சில விஷயங்கள் பார்ப்போம். பூக்களை பறிக்காதீங்க, பறிக்காதீர் அப்படின்ட்டு இருக்கும். பள்ளி வாங்கணும் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமனாக இருக்கும். ஸோ லெட்டர்ஸ் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது முக்கியம் இல்லை. ஹோல் வேர்டாக முழுமையாக ஒரு வார்த்தையை அவங்க படித்தாலே போதுமானதாக இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் கான்செப்ட், மணி கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ருபி நோட்டோட வேல்யூ அவங்களுக்கு தெரியணும், ஒரு நம்பரோட வேல்யூ தெரியணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அது சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் தான் போவோம். இவங்களுக்கு பெருசாக ஒரு பேராகிராஃப் படிக்கிற மாதிரியோ அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ ஜென்ரலாக அவங்க வெளியில் போனாங்க அப்படின்னா இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவையோ அதுதான் நாங்கள் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். அது அவங்க அச்சீவ் ஆகிட்டாங்களே 3 மந்த்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நார்மலாக சின்ன பசங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்க வந்து பெண் குழந்தைங்கள் வந்து பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஸோ அடலசன் ஏஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ நார்மலாக இருக்கிற நமக்கு நம்மளுடைய எதை கண்ட்ரோல் பண்ண தெரியும். பட் இந்த பசங்களுக்கு அது தெரியாது, அதை கண்ட்ரோல் எப்படி பண்ணணுங்கிற விஷயமே தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பசங்களை கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி நடந்துக்கணும், இப்படி நடக்கக்கூடாது, பசங்கக்கிட்ட போகக்கூடாது, நீ இப்படி நடந்துக்கணும், குட் டச், பேட் டச் எல்லாமே நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ இது ஸ்கூலில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் வெளிப்புறங்கள்லையும் நம்ம யாராவது பார்த்தாங்கன்னா ஆண் பிள்ளைகள் வந்தாலோ அப்பா அம்மாவோ அப்பாவோ யாரோ வந்தால் கூட நீங்கள் அவங்க கிட்டலாம் ரொம்ப க்ளோஸாக போகக்கூடாது, இப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அந்த பசங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பசங்க வந்து அதை வந்து நாங்கள் ஒரே நாளில் சொல்லாமல் அதை வழக்கமாக நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த பசங்களுக்கு அது வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல, கண்ட்ரோல் பண்ண தெரியாது, டக்குன்னு போய் பாய்ஸ் எல்லாம் டச் பண்ணுவாங்க அவங்க தெரியாது. அப்போ நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஸோ இது தப்பு இது சரி அப்படிங்கிறத வந்து அந்த பசங்க வந்து மனசில் ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்படி சில நேரங்களில் நடந்தால் கூட நாங்கள் அவங்க கைட் பண்ணுவோம், தங்கும் தப்புடா அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஓ தப்பு தப்பு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுப்பாங்க. நான் வந்து ஒரு 11 இயர்ஸாக ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் 11 இயர்ஸாக ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பிஎட் பண்ணேன். நார்மல் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு தான் அந்த போஸ்டிங்க்கு வந்தோம் நாங்கள் டெட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி. பிஎடுக்கு வரும்போது நாங்கள் 9 இயர்ஸில் இதில் ஒர்க் பண்ணதுனால
அந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப கேஷுவலாக இருந்தது. நாங்கள் ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டதுனால நல்லா எங்களால் பண்ண முடிஞ்சிச்சு. எங்களோட படித்த நிறைய பேருக்கு என்னால் கைட் பண்ணவும் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ என் பேரை சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியும். ஸோ மேம்கிட்ட போய் கேட்டோம்னா நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், இப்படி பண்ணலாம். ஸோ பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய பசங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த பிஹேவியர் ப்ராப்ளம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி ஈஸியாக அதை வந்து அவங்கள்ட்ட வந்து அதை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் வந்து நிறைய என்னோடய படித்தவங்களும் சொல்லிக் கொடுப்போம். ஸோ நான் பிஎட்ல வந்து 2020-22 படித்தேன். அதில் வந்து கோல்டு மெடல் வந்தது எனக்கு. ஸோ அது நம்ம எந்தளவுக்கு நம்ம அதை ரொம்ப ஆர்வமாக எடுத்து பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையாக ஃபீல் ஆகுங்கிறதுக்கு அந்த பிஎட்ல கிடச்ச கோல்டு மெடல் வந்து எனக்கு ரொம்ப ஸோ நம்ம நல்லா பண்ணியிருக்கோம், அந்த ஃபீலை நல்லா புரிஞ்சுருக்கோம், அந்த பசங்களுக்கு நல்லா பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். நான் வணக்கம், என்னோட பேர் பரமசிவம். நாங்கள் வந்து 14 வருஷமாக சிறப்பாசிரியராக இருக்கேன். ஸோ இங்கே இந்த பணியை தேர்ந்தெடுத்த காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஃபஸ்ட்டு வந்து டிடிஎட் அதாவது நார்மல் டீச்சர் ட்ரைனிங் தான் படித்தேன். ஸோ அப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் இந்த குழந்தைங்களை பற்றி. அதுக்கப்புறம் நான் இதை பற்றி முழுமையான தேடல் ஆரம்பித்தேன். அப்போ வந்து கே கே நகரில் இருந்தது மாற்றுத்திறனாளிகளுக்கான இயக்குநரகம். அப்போ அங்கே போயிட்டு நான் என்னுடைய டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, அங்கேருந்து நான் போயிட்டு கே கே நகரில் கேட்குறேன். அப்போ சுகந்தி மேம்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து ஒரு கோர்ஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் விருப்பப்பட்டால் டிடிஎட் முடிச்சிருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணலாம். இது வந்து கவர்மெண்ட்டே வந்து சலுகை அடிப்படையில் அப்போதைக்கு பண்ணிட்டு இருந்தாங்க, ஜூனியர் டிப்ளமோ சீனியர் டிப்ளமோன்ட்டு. ஸோ நாங்கள் வந்து நான் டிடிஎட் முடிச்சிருந்தாலும் ஜூனியர் டிப்ளமோ ஜாயின் பண்ணேன். அப்போ ஜாயின் பண்ணும்போது எனக்கு புதுமையாக இருந்தது. ஏன்னா நார்மல் குழந்தைங்களுக்கும் இந்த குழந்தைங்களுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டே வேறு மாதிரி இருந்தது. இவங்களோட கரிக்குலம், இவங்களோட டீச்சிங் மெத்தட், அந்த இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு படித்தேன். ஸோ படித்ததில் ரொம்ப நான் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கேன். ஏன்னா எண்ணற்ற குழந்தைங்களை வந்து பயிற்சி கொடுத்து ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஸ்போர்ட்ஸில் வின் பண்ண வச்சுருக்கோம். அதேமாதிரி இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸுக்கு தேவையான கைடன்ஸ், அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அடையாள அட்டை வாங்கி தரது, அவங்களுக்கு தேவையான உதவி உபகரணங்கள் வாங்கி தரது, மெயின்டெனன்ஸ் கிராண்ட் வாங்கி தரது, அந்த மாதிரி எண்ணற்ற குழந்தைகளுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஜாப் வந்து ஒரு சந்தோஷமாக தான் பண்ணிகிட்ருக்கோம், பண்ணிகிட்ருப்பேன். என் பேர் வந்து ஏ இந்திரா, தொழில் கல்வி டீச்சராக இருக்கிறோம். 2001 அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு 23 வருஷம் முடிஞ்சிட்டு இது 24வது வருஷத்தில் இந்த பிள்ளைங்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு வேலை பார்க்குறோம். இதில் ஆண்களும் பெண்களும் ரெண்டு குழந்தைங்களுமே இதில் இருக்கிறாங்க. 18 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைங்க தான் இந்த கைத்தொழில் பயிற்சி பிரிவில் இருக்குது. இந்த குழந்தைங்களை வச்சுக்கின்னு அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் இது பண்ணுறாங்க. சிவியர் குழந்தைய கூட ஓரளவுக்கு வச்சுருக்கலாம். ஆனால் இந்த பிள்ளைங்கள வச்சுருக்கிறது வந்து வெளியில் கொண்டுன்னு வர்றது, கொண்டுன்னு வந்து கிளாஸில் விட்டுட்டு திரும்பவும் ரிட்டன் கூட்டுன்னு போகும்போதெல்லாம் வெளியிலலாம் நிறைய பிரச்சனை இந்த குழந்தைங்களால். வீட்டில் வச்சினும் இந்த குழந்தைங்க சம்பாதிக்க முடியாத குழந்தைங்களாக தான் இருக்கிறாங்க. இவங்க எந்த ஒர்க்கும் வந்து தனித்து செய்ய மாட்டாங்க, கூட ஒருத்தர் இருந்தால் தான் அதை சொல்லி கொடுத்து ரிமைண்டர் அவங்களுக்கு சொல்லி 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 ஞாபகத்தில் வச்சுன்னு இருந்தால் தான் அந்த குழந்தைங்க வந்து எல்லாமே செய்வாங்க. எங்ககிட்ட இருக்கிற பிள்ளைங்க ஒரு 10 பிள்ளைங்களுக்கு வந்து படித்து முடிச்சுட்டு கிண்டியில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வேலை பார்த்து சேலரி சம்பளம் வாங்குறாங்க. அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட அறிவுக்கு தகுந்த மாதிரி மெழுகுவத்தி செய்கிறது, ஊதுவத்தி செய்கிறது, என்வலப் கவரு, பூ மாலைங்க, மணி மாலைங்க, இது எல்லாம் அந்தந்த குழந்தைங்க தகுந்த மாதிரி அந்தந்த மனநிலையில் எப்படி இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இவ்வளோ நாளாக அந்த குழந்தைங்கிட்ட நாங்கள் வேலை பார்க்குறோம். குறிப்பாக அங்கு பயிலும் சிறப்பு திறன் கொண்ட குழந்தைகளுக்கு விளையாட்டு பயிற்சி, கைவினை தொழில் பயிற்சி போன்றவை கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 18 வயதிற்கு மேற்பட்ட அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான முன் தொழிற்கல்வி மற்றும் தொழிற்கல்வி இங்கே வந்து நடைபெறுது சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனவளர்ச்சி குன்றியோர், 18 வயதுக்கு மேற்பட்டவங்க இங்கே வருவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்கல்விகள், அதாவது அவங்களால வீட்டில் மெயின்டைன் பண்ண முடியாத இங்கே கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தைங்களை வந்து ஏதாவது ஒரு தொழிலை அவங்களை ஈடுபடுத்தணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெழுகுவத்தி செய்கிறது, ஃபினாயில் செய்கிறது, இந்த கால் மிதியடி செய்கிறது, அதுக்கப்புறம் பூ மாலைகள் செய்கிறது, தோரணம், அது மாதிரி நிறைய தொழில் பயிற்சிகளை வந்து இந்த குழந்தைங்களுக்காக கொடுக்குறோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினரி ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நமக்கு பேப்பர் பிளேட்டு, பேப்பர் பேகு, அதே போல் நம்ம பாக்கு மட்டையில் செய்கிற தட்டுகள், அதே போல் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஃபைலுங்க செய்வாங்க குழந்தைங்க, அதே போல் நம்ம பேப்பர் கப்பு, இது மாதிரி எண்ணற்ற தொழிற்கல்விகளை வந்து இந்த குழந்தைங்களுக்காக இங்கே செயல்படுத்திட்டு வராங்க சார். அதே போல் ஒவ்வொரு குழந்தைக்கு தகனுடைய அவனுடைய செயல்பாடுக்கு தகுந்த மாதிரியான செயல்பாடுகள் தான் அங்கே கொடுப்போம். ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லா இதுவும் மேட்ச் ஆகாது. ஸோ அந்த குழந்தைக்கு என்ன எபிலிட்டி இருக்கோ அந்த எபிலிட்டி சார்ந்து அந்த குழந்தைக்கு அந்த தொழிற்கல்வியை நாங்கள் கொடுப்போம். உதாரணத்துக்கு எல்லா குழந்தைங்களாலும் ரொம்ப மைனூட்டான ஒர்க்கெலாம் செய்ய மாட்டாங்க.
இப்போ உதாரணம் வந்து ஒரு ஊசியில் நூல் கோக்குனாலே எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான செயல். ஸோ அது எந்த குழந்தைக்கும் அது சரி வருதோ அதை தான் வந்து முதல்ல முன் தொழிற்கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முன் தொழிற்கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊசி கோக்குறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்களை வந்து அடுக்கி வைக்கிறது. ஏன்னா இங்கே வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எண்களை வந்து முக்கியமாக தெரியணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு ஒரு வியாபாரம் செய்ய போதுனா கூட எத்தனை கவுண்டிங் அந்த கடைக்கு நம்ம கொண்டு போகிறோம், அதே போல் எவ்வளோ பேக்கேஜஸ் கொண்டு போகணும், அது எல்லாமே தேவை. அதே போல் அந்த பொருளுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு வந்து நாங்கள் முக்கியமாக சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா ஒவ்வொரு ரேட்டு பொருளுடைய ரேட் என்ன, அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த அவங்க என்ன கடையில் கேட்குறாங்க, இது எல்லாத்தையும் நாங்கள் இங்கேயே சொல்லிக் கொடுப்போம். அதே போல் எல்லா குழந்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்டர்டு எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஒருத்தருடைய மேற்பார்வையின் கீழ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு சில பயிற்சிகளை கொடுத்து அந்த பயிற்சிகள் மூலிமா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தொழிலை ஏற்படுத்தி அவங்களா சுயமாக ஒரு சம்பாத்தியம் செய்து அவங்களுடைய குடும்பங்களுக்கு எப்படி அவங்க பயனுள்ளதாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தொழிற்கல்விகள் தான் இங்கே நாங்கள் செய்துக்கிட்டு வரோம் சார். சிறப்பு திறன் கொண்ட குழந்தைகளுக்கு ஆசிரியராக இருந்தால் மட்டும் போதாது, அவர்களது மனநிலையை அறிந்து அக்குழந்தைகளின் நண்பர்களைப் போல் அன்பு செலுத்துதல் வேண்டும். எப்படி வருவீங்க? அம்மா திட்டுவாங்க. அம்மா கூட வண்டியில வருவீங்களா? சரியா. லீவு நாள்ல எங்க போவீங்க? தீவானா ஆபீஸ் போவேன். ஆபீஸ் போவீங்க. அப்ப ஜாலியா ஸ்கூல் வரீங்க அப்படிதானே? ஜாலியா இருக்கு ஸ்கூலுக்கு வர. ஜாலியா ஸ்கூல் வந்து பியா சீக்கிரத்து வர. பிரியாணி சாப்பிடுவியா ஸ்கூலுக்கு வந்தா? பிரியாணி சாப்பிடுவியா? சூ காயா. சரி, காலையில என்ன சாப்பிட்டீங்க? காரை சப்பாத்தி சாப்பிட்டேன். சப்பாத்தி சாப்பிட்டீங்க? எத்தனை சாப்பிட்டீங்க? ரெண்டு. ரெண்டு, வெரி குட். சப்பாத்திக்கு என்ன தொட்டு சாப்பிட்டீங்க? குருமா. குருமா சாப்பிட்டீங்க. சரியா. இங்க விளையாட சொல்லி தருமா? விளையாட சொல்லி தருமா? என்ன விளையாட்டு சொல்லி கொடுக்குறோம்? சொப்பு. சாயந்தர நேரத்துல என்ன விளையாடுறோம்? வெளியில போய் அப்போ எல்லாம் ஜாலியா விளையாடுறீங்க. உன் ஃப்ரெண்டு பேர் என்ன? சுப்பிரியா. சண்முக பிரியா, வெரி குட். அப்போ இன்னொரு பாப்பா பேரு? சுப்பிரியா. இன்னொரு பாப்பா பேரு? சுப்பிரியா ரேவதி. ரேவதி, வெரி குட். சூப்பர். ஜாலியா ஸ்கூலுக்கு வரணும். சரியா. ஓகே, தேங்க்யூ. சொல்றியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஒவ்வொரு மாவட்டத்திலுமே மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம் ஒன்று இருக்கும் சார். அந்த மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் அடையாள அட்டை வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு நியர்பை இருக்க அரசு சார் நிறுவனமாகட்டும் அரசு நிறுவனமாகட்டும் அப்படின்னும் பொழுது கேட்கும் பொழுது நியர்பையில் இருக்க அது மாதிரி கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்புவாங்க. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் மொத்தம் 22 அரசு ஸ்கூல்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஐடி குழந்தைங்களுக்கு இருக்க ஒரு நிறுவனம் இது தான். நிறைய என்ஜிஓஸ் இருந்தாலும் அரசு சார்பில் இருக்க இந்த நிறுவனத்தில் அட்மிஷன் போடணும் அப்படின்னா மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்திலேருந்து எங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வரும். இல்லைனா வந்து எக்மோரில் இருக்க பேபி ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்களுக்கு அட்மிஷன் ரெஃபர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாலும் நெட்டை பார்த்துட்டு வரவங்களும் இருக்காங்க, நெட்டில் ரிசர்ச் பண்ணி வரவங்களும் இருக்காங்க. பக்கத்தில் இருக்க பேரண்ட்ஸ் சொல்லி இல்லை இங்கே ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா டீச் பண்ணுறாங்க, பசங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வர பேரண்ட்ஸும் இருக்காங்க இங்கே. குழந்தைகளும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிறப்பு குழந்தைகளான இந்த மாதிரி குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு தனி சவாலான இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆசிரியர்களுக்கு டிடி தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இளங்கோவுடன் ராஜகோபாலன், சத்யநாராயணன். ஆசிரியர் தினமான இன்று சிறப்பு திறன் கொண்ட குழந்தைகளை பராமரிக்கும் சிறப்பு ஆசிரியர்களுக்கு டிடி தமிழ் செய்திகள் சார்பாக தேசிய ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துக்கள்.